தமிழகத்தில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியானது. அதன்படி நெல்லை மாவட்டத்தில் காலை 9:30 மணிக்கு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியானதும் ஏராளமான மாணவ மாணவிகள் தங்களது செல்போனுக்கு வந்த குறுஞ்செய்தியில் தங்களது தேர்ச்சி முடிவுகளை பார்த்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மொத்தம் 19,193 மாணவ மாணவிகள் எழுதினர். இதில் 18,509 பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். இதில் 10,900 மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் 10,625 பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் 8,293 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் அதில் 7,884 பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் ஒட்டுமொத்த பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் 96.44% உள்ளது. இதில் பெண்கள் மட்டும் படிக்கும் பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் 97.97%, மாணவர்கள் படிக்கும் பள்ளிகளில் 95.35%, இருபாலரும் படிக்கும் பள்ளிகளில் 96.04% இருக்கிறது. மேலும் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகள் 95.63% பேரும் மாணவர்கள் 90.45% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவிகளின் தேர்ச்சி சதவீதம் இந்த ஆண்டும் அதிகமாக உள்ளது. அதன்படி ஒட்டுமொத்தமாக மாணவிகள் தேர்ச்சி 97.48%, மாணவர்கள் தேர்ச்சி 95.07% இருக்கின்றது. சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அவரது பெற்றோர்கள் இனிப்புகள் வழங்கி பாராட்டினர்.